அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் அறப்போர் அற்புதம் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் இல்லை டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஏசு கிறிஸ்து பிறக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த வாதம் இப்போ வந்ததில்ல முந்நூற்றி பன்னெண்டாவது நூற்றாண்டுலேருந்தே ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷமாக வந்து இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இதுக்கான பதிலை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா டிசம்பர் இருபத் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஏசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை ஏன்னா வேதத்தில் எங்கேயுமே எழுதலை அதனால் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி நாங்கள் கொண்டாடவே மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே போல் வந்து எம்டி ஜெகனையா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வந்து தம்முசோட பிறந்தநாள் இது இது வந்து முட்டைக்குள்ளே வந்து குஞ்சி வரத்து போல் முட்டை கொடுக்குறாங்க ஸ்டார் வந்து கட்டுறாங்க இதெல்லாம் வந்து தம்முசோட நினைவு படுத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்குறார் இதுமாரி ஏராளமானவங்க வந்து இயேசு பிறந்தநாள் வந்து ஒரு சூரியனுக்கு வழங்கப்படுற ஒரு ஒரு பண்டிகை அது அதனால் வந்து இயேசு கிறிஸ்தவ நினைவு அந்த சூரிய கடவுளை தான் வந்து நினைவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு புது புது விளக்கமாக கொடுத்துன்னு இருக்காங்க இப்போ நம்ம அது அதுக்கு விளக்கம் கொடுக்கறது இல்லை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு வீங்களேன் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி இந்த இந்த காலகட்டத்தில் நான் வந்து பார்த்த காரியங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டும்பொழுது பேரிஸில் ரோடு சைடில் வந்து நிறைய பேர் படுப்பாங்க படுத்துன்னு தூங்கின்னு இருக்காங்க அந்த ரோடு சைடில் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கிறவங்களோட வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டார் ஏறியுது ஸ்டார் எரியுது போகிற மக்கள் எல்லாருமே ரோட்டோராக இருக்கிற மக்கள் இயேசுவை பின்பற்றுறாங்களா அதுவும் குடிசை வீடு மிஞ்சி போனால் அதில் பார்த்திங்கனா ஒரு ரெண்டு பேர் தான் மூணு பேர் படுக்கலாம் ஆம்பளைங்க வந்து வெளியில் வந்து படுத்துப்பாங்க லேடிஸு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்கன்னா உள்ளே படுத்துப்பாங்க அவங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்காது அந்த பேரிஸ் ஓரத்தில் இருக்கிறவங்க பிளாட்ஃபார்மில் தான் படுப்பாங்க அவங்க அவங்க எங்கே படுக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க நீ நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த பாரிஸ் ரத்தன் பஜார் வழியாக நீங்கள் போய் பாருங்க நானே ஆச்சரியம் ஆச்சரியமாக அந்த அந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து அந்த ரோட்டோர நல்ல படுத்துருக்க மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆச்சரியமாக இருக்குது நமக்கு நான் கிறிஸ்துவன் ஒவ்வொருத்தரும் வந்து வெக்கப்படுவாங்க நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ரோட்டோரத்தில் படுக்கிற மக்கள் தான் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஸ்டார் கட்டியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் அது மட்டும் இல்லை ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது கோயில் கோயிலை சுற்றி எல்லாருமே இந்துக்கள் அந்த கோயிலுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்டார் கட்டியிருக்கிறார் ஸ்டார் கட்டியிருந்தால் என்னென்ன அர்த்தம் இவர் ஒரு கிறிஸ்தவர் இப்போ அட அப்படி தானே நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்போது சுற்றி கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் ஸ்டார் கட்டியிருக்கிறாரு இவ்வளோ ஒரு தைரியம் பாருங்கள் நீங்கள் எல்லோருமே இந்துவாருங்கடா ஏன் கடவுள் பெரியவர் நான் ஏசு கிறிஸ்துவ வழங்குறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துக்காக அவர் வச்சிருக்கிறார் பாருங்களேன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க அந்த ரோட்டோர மக்கள் ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரோட்டோரம் இருக்கிற மக்கள் குடிசல இருக்கிற மக்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கிற மக்கள் ஹவுசிங் போர்டில் எல்லாருமே கலந்துருப்பாங்க சேரி மக்கள் ரவுடிங்க கஞ்சா கடத்துறவங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் அந்த மத்தியிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவங்க பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டார் கட்டுறாங்க நாங்கள் இயேசுவை பின்பற்றுவங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டுறாங்க தைரியமாக கட்டுறாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு ஒரு டைம்லலாம் நாங்கள் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவன்றதுனால இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து நடந்தே போவோம் நைட்டு நைட் மாசு அட்டன் பண்ணுறதுக்கு அப்போது நைட் மாதம் அட்டன் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் திருவில் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து போவோம் அந்த மூணு நாலு கிலோமீட்டரில் ஒரு அஞ்சு ஸ்டார் கட்டியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல நடந்து போகும்பொழுது ஒரே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஸ்டார் எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் இயேசுவை இருக்கிறாங்க தைரியமாக நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே கட்டுறாங்க யாராச்சும் கட்ட முடியுமாங்க இப்போது இவங்க போதிக்கிறவங்கன்னா நீங்கள் ஏன் ஸ்டார் கட்டுறீங்க ஸ்டார் கட்டுறது வந்து அது வந்து ஒரு விற்கிறத்துக்கு சமம் விற்கிறத்துக்கு சமம் நீங்கள் ஏன் வந்து விற்கிறத்தை வணங்குறீங்க அப்படின்ட்டு இயேசு பிறக்கும் பொழுது வால் நட்சத்திரம் ஒன்று தோணுது பைபிளில் சொன்னாங்களா ஏன் அந்த நான் இதை நம்ம பின்பற்றலாமே ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது ராஜாக்கள் வந்து பார்த்தாங்க அது அடையாளமாக நம்ம வைப்பமே அது அடையாளமாக நம்ம வைப்போம் வச்சு பார்க்கட்டும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்களே அந்த அந்த இடத்துல நான் பார்த்த காரியம் என்னன்னா புளியந்தோப்பில் மக்கள் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு ரவுடிங்க கேடிங்க பயங்கரமான ஆளுங்கள்லாம் இருக்கிற இடத்துல என் ஏசு பிறந்தார் என் ஏசு பிறந்தார் என் ஏசு பிறந்தார்னு சொல்லிட்டு தெரு தெருவாக போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க தெரு தெருவாக நின்று ஆச்சரியமாக இருக்குது எல்லா இடத்துலையும் நான் பார்க்குற இடத்துலலாம் ஹவுசிங் போர்டில் எல்லா இடத்துலையும் ஹவுசிங் போர்டுலலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் கஞ்சா கடுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துலையும் சரி அந்த மக்கள் அந்த புளியந்தோப்புலேயும் சரி அப்புறம் அந்த ஹவுசிங் போர்டு கன்னிகாபுரம் வேசார்பாடி எல்லா இடத்துலையும் நான் பார்த்த இடத்த எல்லாத்துலேயும் நைட்டு எட்டு மணிலேருந்து நை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் மக்கள் எல்லாரும் அந்த இப்போ கேரல்ஸ் போகிறவங்க எக்கச்சக்கமாக ஒவ்வொருத்தர் வீட்டில் போயும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வரும்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற இந்துக்கள் கூட வந்தில்ல ஆனால் எங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க ஒரு இஸ்லாமியர் பெண் வந்து போய்ட்டு எங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கிறாரு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி வந்து இது வந்து ஒரு விழாவாக கொண்டாடாமல் நற்செய்தியாக அவங்க கொண்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து இது வந்து தம்மூசுக்கு கொண்டாடப்படுறது இந்த ஸ்டார்ன்றது வந்து அந்த தம்மூசுக்காக வணங்கப்பட்டது மக்கள் வந்து நாற்பது நாள் வந்து இது பண்ணாங்க எல்லாமே அதெல்லாம் தூக்கி போடுங்களேன் இப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் பிறந்த நாள் அன்றைக்கி பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் பல பல நிகழ்வுகள் நடந்திருக்கும் இப்போது டிசம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சி எடுத்துப்போமே ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நமக்கு சுனாமி வந்தது டிசம்பர் இருபத்தாறில் நமக்கு சுனாமி வந்தது ஆனால் இந்தோனேஷியாவில் வரும்போது டிசம்பர் இருபத்தஞ்சி அப்போ டிசம்பர் இருபத்தஞ்சில் சுனாமியும் வந்திருக்குது அதேமாரி கொஞ்சம் பின் பின்னோக்கி நம்ம போனோம்னா கீழ்பெண்மணின்ட்டு ஒரு படுகொலை நடந்தது அதுவும் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நடந்தது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயினே 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 நம்ம இருந்தால் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி எது ஒன்றால் நடந்திருக்கோம் அந்த மாதிரி டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி எங் எங்கள் வீட்டில் நான் நான் பிறந்த நாள் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மனுக்கு கூழே ஊற்றுவாங்க இதுவும் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அதனால நான் சாத்தன ஆயிட முடியுமா நான் பிறந்த நிகழ்வு வேற அங்க நடக்கிற நிகழ்வு வேற அதனால வந்து என்ன சாத்தான்னு சொல்லி சொல்லிடுவீங்களா அதே போல இப்போ இப்ப பாருங்க டிசம்பர் ஆறாம் தேதி நீங்க என்ன சொல்லுங்க நான் அம்பேத்கர் பிறந்த நாள் சொல்லுவேன் நிறைய பேர் பாம்பர் பாபர் மசூதி இடித்த நாள்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல எது உண்மை ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான் அப்ப தம்முசோ பிறந்திருக்கலாம் அதே நாள இயேசு கிறிஸ்துவக்கும் இவங்க வச்சுருக்கலாம் இதனால கிறிஸ்துவ முன்னிறுத்தி தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க நான் இன்றைக்கி கூட பூரிப்பாக சொல்ல முடியும் இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை வந்து தயவு செய்து நாங்கள் வந்து படித்த கிறிஸ்தவங்க நாங்கள் வந்து வரலாற்றை பின்னோக்கி பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிற கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்தில் இவங்க பண்ணுற நற்செய்தி புளியந்தோப்பில் இருக்குது நான் பார்த்தேன் பெரிய பெரிய ரவுடிங்க கேடிங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாமே நச்செய்தி அறிவிக்கதுக்கு போகிறாங்க அவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்கறதில்ல ஏன்னா கிறிஸ்துவர் டிசம்பர் இயேசு ஏசு பிறந்தநாள் அதை கொண்டாடத்துக்காக போகிறாங்க அதுவும் அழகாக சொல்லின்னு போகிறாங்க ஏசு பிறந்திருக்கிறார் ஏசு பிறந்திருக்கிறார் ஏசு பிறந்திருக்கிறார் டிசம்பர் இருபத்தஞ்சு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் கேரல்ஸ் கேரல்ஸ் போகும்போது கிறிஸ்மஸ் தாத்தாடும் போது பக்கத்தில் இந்துக்கள் யாராச்சும் இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து டான்ஸ் ஆடுறீங்களா எங்கள் வீட்டில் வந்து இயேசுவை பற்றி சொல்கிறீங்களா அப்படியும் கூட சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் என்னங்க நீங்கள் தவறான ஒரு பாதையில் அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டு இந்த பைபிள் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் பைபிளை பற்றி எனக்கு கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு தவறான உபதேசத்தை போதிக்கிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு ஏசு பிறக்கில் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வந்து நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்ட்டு இது மட்டும் இல்லை என்னோட நண்பன் வந்து ஜாலியன் வாலாபாத்த ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி பிறந்தான் நீ பிறந்தநாள் தாண்டா வாலா பாத்தே நடந்துன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க முடியுமா அப்படி இல்லைங்க இப் இப்போத்தி மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருபத்தஞ்சை வச்சு அவங்க முன்னெடுக்கிற காரியங்கள் வந்து மிகப்பெரிய காரியங்கள் ஏசு இருந்திருந்தாருன்னா கூட நான் எப்போ ஒன்றாலும் பிறந்திருக்கேன் ஆனால் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி நான் என்னோடய பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாடுறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த நாளில் வந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறாங்க டிசம்பர் ஒரு ப பத்தாம் தேதியிலேருந்து அஞ்சாம்தேதி வரைக்கும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாம் இடத்துக்கும் இயேசுவை பற்றி கா நைட்டு ஏழு மணிலருந்து ரெ பன்னெண்டு மணி வரைக்கும் அறிவிக்கிறாங்க போலீஸு எந்த தடையும் பண்ணலை எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சாந்தேதி வருதுன்ட்டு அதனால கிஃப்ட் கொடுக்குறது போகிறது வரது எல்லாமே நீங்கள் ஒரு நாள் வந்து நாங்கள் இருபத்தஞ்சாந்தேதி இயேசுவை பற்றி கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்கிறவங்க டிசம்பர் இந்த மாதம் போகிறத பாருங்க டிசம்பர் மாதத்துலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெளியில் சுற்றி பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியும் இது ஒரு அற்புதமான ஒரு திட்டங்க இது இது வந்து கிறிஸ்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய நாள் இது டிசம்பர் இருபத்தஞ்சுன்றது அழகாக எல்லோருமே நச்செய்தி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் போகிறாங்க பெரிய பெரிய ஆளுங்க சரி இயேசுவையே வணங்காதவங்க கூட வாங்க கிறிஸ்மஸ் தாத்தா இதெல்லாம் எப்படி பாருங்களேன் கிறிஸ்மஸ் தாத்தான்றது ஒரு விக்கிரவரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த இந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கிறாரு அவர் ஏதோ கிஃப்ட் கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே வரலாற்றில் எங்கள் உள்ள வாங்க எங்கள் வீட்லேயும் ப்ரேயர் பண்ணுங்க அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க இதோ ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் உங்களுக்காக நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பாவங்களை போக்குறதுக்காக அப்படின்ற வசனம் அவங்களுக்கு இடத்துல போதிக்கப்படுது பெரிய பெரிய சலை வச்சுருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டில் போயிட்டு போதிக்கிறாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்தால் கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி ஏராளமான பேரிடத்தில் இயேசு கிறிஸ்து வராருங்க இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாங்கள் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் வரலாற்று அறிஞ்சிருக்கோம் இது வந்து விற்கிரம் அப்படின்றவன் போ நாங்கள் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அருமையாக பின்பற்றுவோம் கண்டிப்பாக நம்ம இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தஞ்ச இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாவே முன்னெடுத்துட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கணும் நன்றி வணக்கம் அமேன்